பங்களாதேஷுக்கு 1 மில்லியன் மெட்ரிக் டன் அதிவேக டீசல் வழங்கப்படும். இரு நாடுகளுக்கிடையேயான எரிசக்தி குழாய் திட்ட தொடக்க விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. 2வது வெண்மை புரட்சியை நோக்கி இந்தியா முன்னேறி வருகிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம். உண்மையின் பக்கம் நின்று நாட்டிற்கு எதிரான வதந்திகளை ஊடகங்கள் முறியடிக்க வேண்டும். மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் வலியுறுத்தல். மித்ரா ஜவுளி பூங்கா திட்டம் மூலம் தமிழகத்தில் தென் மாவட்டங்கள் பயன்பெறும். சிட்கோ மூலம் செயல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை. சென்னையில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி டிக்கெட் விற்பனை அமோகம்.